முகமது நபிகளுக்கு எதிரான ஆட்சேபத்திற்குரிய கருத்துகள் விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பதாக காட்டிக்கொள்ள பாஜக முயல்கிறது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் போன்ற பல அரபு நாடுகள் இந்த ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் இதை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் நூபூர் சர்மாவை கட்சியின் முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து கட்சி இடைநீக்கம் செய்தது மற்றொரு தலைவரான நவீன் ஜிண்டல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த விவகாரத்தை கையாள்வதில் பாஜக தவறு செய்திருக்கிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நூபூர் ஷர்மா நவீன் ஜிண்டல் ஆகியோர் மீது பாஜக ஜூன் ஐந்தாம் தேதி நடவடிக்கை எடுத்தது இந்த விவகாரம் குறித்து பதிலளித்துள்ள கத்தாருக்கான இந்திய தூதர் தீபக் மித்தல் இந்த ட்வீட்கள் எந்த வகையிலும் இந்திய அரசின் கருத்தை பிரதிபலிக்கவில்லை என்றும் அவை உதிரி சக்திகளின் கருத்துகள் என்றும் கூறியுள்ளார் அரபு நாடுகளில் நடக்கும் போராட்டங்களின் விளைவு பொருளாதார இழப்பாகவும் வெளிவர தொடங்கியுள்ளது குவைத்தின் பல்பொருள் அங்காடிகள் எதிர்ப்பை பதிவு செய்து இந்திய தயாரிப்புகளை சந்தையிலிருந்து அகற்றுகின்றன என்று செய்தி முகமை ஏஎஃப்பி தெரிவிக்கிறது மேலும் இந்த விவகாரத்தில் இந்திய அரசும் கட்சியும் நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் செய்ததா என்ற கேள்வி எழுகிறது பாஜகவின் முக்கிய தளத்திலிருந்தும் அதைச் சுற்றி உருவாக்கப்பட்ட ஆதரவு அமைப்புகளிலிருந்தும் இந்த கருத்துக்கள் நல்ல வரவேற்பை பெற்றதால் இந்த பிரச்சினையில் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை கட்சி நடவடிக்கை எடுக்கும் வரையில் நூபூர் சர்மாவின் அறிக்கையை பாஜகவின் ஆதரவாளர்கள் பாராட்டி வந்தனர் என்று ராதிகா ராமசேஷன் கூறினார் மேலும் கட்சி தனது வாக்கு வங்கி அரசியலை மனதில் வைத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுபோன்ற அறிக்கைகள் இந்து முஸ்லிம் இடையே பிரிவினையை அதிகரிக்கும் இது பாஜகவுக்கு அரசியல் ஆதாயத்தை அளிக்கிறது ஆனால் தற்போது அரபு நாடுகளின் காரணமாக நூபூர் சர்மாவை பாஜக வெளியேற்றியதற்கு பாஜக ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தனது ஆதரவாளர்களை சமாளிப்பது பாஜகவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது